தலைப்புச் செய்திகள். நமது விடுதலை போராட்டத்திற்கு ஈடு இணையற்ற பங்களிப்பை தந்த மகத்தான வீரர்களின் தியாகத்தை நாடு என்றும் நினைவில் கொள்ளும். பிரதமர் நரேந்திரமோடி. அரசியலமைப்பை மதித்து நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல். பிரதமர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு. ராகுல்காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது சூரத் நீதிமன்றம். உடனடி ஜாமீன் வழங்கியும் உத்தரவு. ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் சட்ட முன்வடிவு தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். இலங்கை சிறையில் உள்ள 28 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திரமோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னையில் நாளை தொடங்கும் G20 நிதி கட்டமைப்பு பணிக்குழு கூட்டம். உணவு எரிசக்தி துறைகள் தொடர்பாக விவாதம்.